நீங்க சிக்கனம் பண்ணாலே அது ஒரு பெரிய லாபம். சிக்கனமாக நடத்தணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா சிக்கனம் தேவை. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா பெண்கள் சிக்கனமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் உண்மை, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதான் பிரச்சனை. ஆண்களை மாதிரி சிக்கனம் யாருமே கிடையாது. என்ன மேக்ஸிமம் நாலு பேர் நாலு சட்டை சார், அவ்வளோதானே நம்ம ட்ரெஸ்ஸு இல்லை. தீபாவளிக்கு கூட துணி எடுக்க போனால் எல்லோரும் எடுத்து கட்சியாக அந்த பேக் பண்ணுற பையன் கேட்குறான், சாருக்கு ஒன்றுமே எடுக்கலையே, நமக்கு ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது பாருங்க. ஆமாங்க, ஏதோ லுங்கி வாங்கிக்கிறீங்களான்றான். நான் தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தேன், ஏதோ நான் எனக்கு ரம்ஜானுக்கு லுங்கி எடுக்கிற மாதிரி லுங்கி எடுத்துக்கிறீங்களாண்ணா, ஒன்றும் வனவா அப்படின்னு. நமக்கு ஒன்றுமே இல்லை, சிக்கனம் வேணும். ஆனால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் படோட போக உண்டு, வேறு ஒன்றும் இல்லை. அது தப்பும் இல்லை. இப்போ பர்சன் வச்சுக்கலாம், ஈவன் இன்க்ளூடிங் மிடில் கிளாஸ் லேடிஸ் சார், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் கூட பர்சன் வச்சுக்கலாம், மூணு பர்ஸ் வச்சுருக்காங்க சார். ஆஃபீஸுக்கு எத்தும் போகிறது, கடைக்கு எத்தும் போகிறது, கையில் வீட்டு செலவு வச்சுக்கிறது, மூணு பர்ஸ். ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ஒரே பர்ஸ், அது கிழிஞ்சு இருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோவும் இருக்கும், பர்சும் தொலையாது. அதே மாதிரி லேடிஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா சார், செருப்பு மூணு வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி செருப்பு, ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு தனி செருப்பு, அக்கம் பக்கம் போகிறதுக்கு தனி. ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ராஷ்டிரபதி பவன் போனாலும் சரி, லாண்டு கடைக்கு போனாலும் சரி, ஒரே செருப்பு. சொன்னாங்க அடே 33%, எங்கள் கவர்மெண்ட் கூட 33, நம்ம கவர்மெண்ட் 33%, இன்றைக்கி வருதுன்னு தெரில, வருத்தம் பார்த்துக்கலாம். 50%? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நம்ம வீட்டு பீரோவில் ஆம்பளைங்களுக்கு எத்தனை சதவிகிதம்? ஒன்றும் இல்லைங்க, மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு போடுவேன் சார், ரெண்டாவது தட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர போடுவோம், மூணாவது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, நாலாவது தட்டு இது கீழே இருக்குதே, அதில் நமக்குங்கிற ரெண்டு நீல கலர் சட்டை, ரெண்டு பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேலே கால் வச்சு தான் அவன் சட்டையே எடுப்பான். என் சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கால் போட்ட மாதிரியே இருக்கும். ஒரு நம்பிக்கை வைக்கணும், எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுங்க, மண் பிள்ளையார் வைனந்தான், மயிலாப்பூரில் போய் மண் பிள்ளையாரோட விலை கேட்டேன், 400 ரூபாண்ணா, கொஞ்சம் குறைச்சி கொடுன்னேன், 100 ரூபா குறைச்சிக்கு சார் தான், 300 ரூபாக்கு வாங்கி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன், என் ஒய்ஃப் கேட்டாங்க, எவ்வளோ பிள்ளையார் என்னங்க, 400 ரூபா சொன்னான், குறைச்சி 300 ரூபாக்கு வாங்கி வந்துட்டேன், கொஞ்சம் பெருமையாக சொன்னேன். உடனே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் நல்லா ஏமாற்றிருக்கான், இந்த பிள்ளையார் 50 ரூபா கூட இருக்காது, முடிஞ்சு போச்சு சார். உண்மையிலேயே அன்றைக்கி பிள்ளையார் கும்பிட்டா மாதிரியே இல்லை சார், பூஜை போது கூட பிள்ளையாரே ஊற்று போன. ஆக்சுவலாக உன் விலை என்ன, உண்மையே உன் விலை என்ன, அது மாதிரி விநாயகா உன் விலை என்ன, ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே ஒருத்தரை ஒருத்தர் சொல்லணும், அதாவது ஆதிசங்கருடைய தாயார் ஆரியம்மாள், தந்தை வந்து சிவகுரு பிள்ளை, ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை. ஆரியம்மாள் தூங்குறாங்க, கனவுல கடவுள் வராது, உனக்கு குழந்தை வரம் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்ன, மக்கு பையனாக ரொம்ப நாள் வளர பையன் வேணுமா, அதிபுத்திசாலியாக சீக்கிரமாக இறக்குற பையன் வேணுமா சொல். இதில் என்ன விசேஷம்னா சிவகுரு பிள்ளைக்கும் அதே கனவு வந்தது, சிவகுரு பிள்ளை எழுந்துட்டார் கனவுல இருந்து, பதில் சொல்லலை கடவுள்கிட்ட, திரும்பி பார்க்குறாரு, இந்த மாதிரி எழுந்து உட்காந்து இருக்கு, என்னாச்சுனாரு, இல்லைங்க என்னோடய கனவில் தெய்வம் வந்த, என் கனவுலையும் வந்தது இந்த மாதிரி குழந்தை. ஆமாம் எனக்கும் சொன்னார். அந்த அம்மா கேட்டுதான், ஆ நீங்கள் என்ன சொன்னீங்க கடவுள்கிட்டேன்னு, அவர் சொன்னாரா, ஒன்று கேட்காம நான் என்ன சொல்ல முடியும்னு. ஆண் எந்த குழந்தை மாதிரி குழந்தை வேணுன்றத ஒன்று கேட்காம உங்ககிட்ட கலந்துரையாடாமல் எப்படி சொல்லுவாங்க கடவுள்கிட்ட? கனவில் வந்தால் கூடங்க, நீ என்ன சொன்னாரா, அது எப்படிங்க உங்களை கேட்காம நான் எப்படிங்க கடவுள்கிட்ட சொல்கிறது? ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க, கடவுள் இஷ்டத்தில் கொடுத்தாங்க, அவர் எந்த குழந்தையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதுன்னு. குடும்பத்துடைய அடிப்படை அதுதான், என்னென்ன நான் நினைக்கிறது அவர் நினைக்கணும், அவர் நினைக்கிறத நான் நினைக்கணும், அதுதான் நல்லதொரு குடும்பம். சும்மா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழக இதுதான் பெஸ்ட் சார், எதுவாக இருந்தாலும் சரி. இன்னொன்று நிறைய பேருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சார்,
ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை அவன் தான் பார்க்கணும். ஒய்ஃப் தேவையில்லாமல் தலைவர் உழைக்கூடாது. ஒய்ஃபுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஷீஸ் த பெஸ்ட்டு தானே. அஸ் புடவை எடுக்க போகிறோம் சார், புடவை எடுக்கிறதுல யார் பெஸ்ட்டு? லேடிஸ் தான். நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது இல்லை, போனால் பணம் கொடுத்தமாக வந்துடணும். அன்றைக்கி அவங்க லாங்குவேஜே தனியாக இருக்குது சார். என் ஒய்ஃபும் அந்த புடவை எடுத்து கொடுக்குறவரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருந்தது, தமாஷாக இருந்தது. இன்னமும் பேசிக்கிறாங்க. என் ஒய்ஃபை கேட்குறதுலாம் இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. அந்த இந்த புடவையுடைய பார்டர் இந்த கலரில், முந்தி இந்த 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 இதுலேருந்து வரணும். அதாவது மூணு புடவையும் சேர்த்துட்டான் ஒரே புடவையில், காசு கம்மியாக. அவன் செத்துட்டான் டக்குன்னு உள்ளே இருந்த அந்த சேல்ஸ்மேனு என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாப்புல, நான் நின்றுந்தேன் பக்கத்தில், மேடம் வேணும்னா ராமர் புல்லில் ஒன்று இருக்குதுன்னு. என்னது ராமர் புல்லு சார்? நம்ம தமிழ் படிச்சிருக்கோமா, வாய் சும்மா இருக்காத. என்னங்க ராமர் எப்போ ப்ளூவாக இருந்தார் என்ன சார்? உண்மையிலே நம்ம சினிமாவில் என்டி ராமராவ் எல்லாருக்கும், கிருஷ்ணராவ் வரவங்க எல்லாருக்கும் ப்ளூ அடிச்சு வச்சுட்டோம். ஆக்சுவலாக ராமர் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, இதான் உண்மை. நான் உடனே ராமர் எப்போ ப்ளூவாக இருந்தார் அப்படின்னார். வாய் வச்சு சும்மா இருக்கலாம். ஏன் சார்? இல்லைப்பா, நான் கம்பன் சொல்லியிருக்கான் வெய்யோ நொழி தன்மை இருக்கில் விதிஜோதி அவன்ல சார். என்ன எனக்கு சம்பளம் கம்பரா தர்றாரு, என் முதலாளி தர்றாரு, அவர் ராமர் ப்ளூன்னாரு, நானும் ராமர். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது, அது அவங்க பட்டியில் விட்டுருந்தோம். ஏன்னா அவங்க அழகை பார்ப்பாங்க சார், அழகாக இருக்கா வேலைப்பாடு இருக்கான்னு. நம்ம வந்து அது கீழே இருக்கிற பில்லை தான் பார்ப்போம். ஆமாங்க, புடவை கடையில் அதாவது நாரதர் பெருமாள் கிட்டே கேட்டார் ஒரு முறை, நாராயணா உண்மையை சொல்லு, என்றைக்காவது நீ பயந்துருக்கியா அப்படின்னு. பெருமாள் யோசிச்சு, இல்லை பயந்துருக்கேன், ஒரே ஒரு வாட்டி பயந்துருக்கேன். ஆ, நீயே பயந்துருக்கியா எதுக்குன்னு? இல்லை இல்லை, இரணியன் சாகணும், இந்த பிரகலாதன் இரணியன்கிட்ட பேசுகிறான், அப்போது பயந்துட்டேன். என்னென்ன? ஏன்னா இரணியன் எப்படி சாகணுன்றது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படின்னா நான் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்தால் தான் அவனை க்ளோஸ் பண்ண முடியும். இது சின்ன பையன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, குண்டூசிலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுக்கலாம், ரொம்ப பிரச்சனை. அவன் என்ன சொல்ல போகிறானோ பயந்து பயந்து அவனை, அவன் என்ன சொல்லுவானோ, நல்ல காலம் தூணுன்னு சொல்லி என்னை காப்பாற்றினா அப்போ பயந்தேன். அந்த மாதிரி புடவை கடைக்குள்ளே போய் ஒய்ஃபு எந்த கவுண்டரில் போய் நிற்க போகிறாங்கன்னு அப்படியே பெருமாள் மாதிரியே உத்து பார்க்கணும். அதே ஏன்னா வச்சுருக்கான் சார், 10,000-20,000 வரை, 5,000-8,000 வரை, அந்த மாதிரி. இது எந்த கவுண்டரில் போய் நிற்க போகுதுன்னு கவுந்துக்கினே இருக்கணும். ஆனாலும் அது அவங்க டிபார்ட்மெண்ட் விட்டுணும். அதே மாதிரி தான் கணவர்களுக்கு சில வேலை தெரியும், உலக அனுபவம் உண்டு, வெளியில் போகிறாங்க வராங்க, அதை ஒய்ஃபுங்க ஒத்துக்கணும். எங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க சார், பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபா. அதில் கொடுக்கறதுக்கு முன்னாலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க என்னென்ன யார் யாருக்கு இல்லைன்றத. யார் யாருக்கு சொந்த வீடு? ஒரு 10-15 இருக்குது. நான் படித்து பார்த்தேன், படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நமக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா சென்னையில் 3 வீடு வாடகையை விட்டு சம்பாதிக்கிறோம், கார் இருக்குது, அப்புறம் அவங்க சொன்ன எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து அதை விட அதிகமாக கட்டுறோம், எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என் ஒய்ஃபுக்கு ஆசை உரிமை தொகை. அவன் சொல்கிறா சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் யார் சொன்னது? ஆண்டாள் அக்கா வீட்டுக்கார் சொன்னார், இது பக்கத்து வீட்டில். அவர் பிளம்பர் சார், வாடகை வீட்டில் இருக்கார், அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் இந்த லேடிஸ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நம்ம பேச்சை தவிர எவன் பேசினாலும் நம்புவாங்க. இல்லை இல்லை, அவர் கண்டிப்பாக சொன்னார் கிடைக்கணும் சொல்லிவிட்டு உயிரெடுத்து அங்கே போய் அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்து அவங்க உடனே தனியாக இவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட்டு, எங்களது எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அவங்க. ஏன்னா நம்ம பிடிங்குவோமா அந்த 1,000 ரூபாவை, அதனால் அவங்களுக்கு தனியாக அக்கௌண்ட்டு 500 ரூபா போட்டு வச்சோம். வராதுன்னு தெரியும். கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, வரலைனாலும் எதுக்கு வரலன்னு நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம்னு சொன்னாங்க. வந்ததுன்னா வந்துட்டேன்னு மெசேஜ் அனுப்புவேன்னு சொன்னாங்க.
ரொம்ப வருத்த ரொம்ப ஜாலியாக இருந்தது, வருமா இல்லையான்னு. சார் நம்ப மாட்டீங்க, திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு தெரியும் கம்முன்னுதான். திடீர்னு ஒய்ஃப் வந்து வேறு என்னமோ மெசேஜ் இருக்குது பாருங்கள் அப்படின்னா, எனக்கு என்னடாதுன்னு பார்த்தா இவங்க சொன்ன பேங்கில் போய் பண்ணோம் சார், அந்த பேங்க்கார அமைச்சிருக்கான், என்னென்ன அவன் பில்டிங் மாற்றி வேறு பில்டிங்க்கு போகிறானா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்தது, துட்டு வரல. அதனால் கணவன் சொன்னால் அவனுக்கு தெரியுன்றதை நம்பணும், சில விஷயங்களை மனைவிக்கு தெரியுன்றதை நம்ம நம்பணும். எந்த குடும்பம் ஒருவரை ஒருவர் நம்பி இருக்கிறார்களோ அது மட்டும்தான் நல்ல ஒரு நல்ல ஒரு குடும்பம், பிரச்சனை இல்லாத குடும்பம். சில இடத்துல சார் ஒரு ஒரு வணிகம் முன்னேற வேண்டும் என்றால் லாபம் மட்டும் முக்கியம் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனி சிக்கனமாக இருக்கிறதோ அதுவே லாபம். நீங்கள் சிக்கனம் பண்ணாலே அது ஒரு பெரிய லாபம், சிக்கனமாக நடத்தணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா சிக்கனம் தேவை. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா பெண்கள் சிக்கனமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கொஞ்சம் உண்மை, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதான் பிரச்சனை. ஆண்களை மாதிரி சிக்கனம் யாருமே கிடையாது, என்ன மேக்ஸிமம் நாலு பேர் நாலு சட்டி சார், அவ்வளோதானே நம்ம ட்ரெஸ்ஸு இல்லை. தீபாவளிக்கு கூட துணி எடுக்க போனால் எல்லோரும் எடுத்து கட்சியாக அந்த பேக் பண்ணுற பையன் கேட்குறான், சாருக்கு ஒன்றுமே எடுக்கலையே, நமக்கு ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது பாருங்க. ஆமாங்க, ஏதோ லுங்கி வாங்கிக்கிறீங்களான்றான். நான் தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தேன், ஏதோ நான் எனக்கு ரம்ஜானுக்கு லுங்கி எடுக்கிற மாதிரி லுங்கி எடுத்துக்கிறீங்களாண்ணா, ஒன்றும் வனவா அப்படின்னு. நமக்கு ஒன்றுமே இல்லை, சிக்கனம் வேணும். ஆனால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் படோட உண்டு, வேறு ஒன்றும் இல்லை, அது தப்பும் இல்லை. இப்போ பர்சன்னு வச்சிங்களேன், ஈவன் இன்க்ளூடிங் மிடில் கிளாஸ் லேடிஸ் சார், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் கூட பர்சன்னு வச்சிங்களேன், மூணு பர்ஸ் வச்சுருக்காங்க சார். ஆஃபீஸுக்கு எத்தும் போகிறது, கடைக்கு எத்தும் போகிறது, கையில் வீட்டு செலவு வச்சுக்கிறது, மூணு பர்ஸ். ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ஒரே பர்ஸ், அது கிழிஞ்சு இருக்கும், அதில் ஒய்ஃப் ஃபோட்டோவும் இருக்கும், பர்சன் தொலையாது. அதே மாதிரி லேடிஸ் பார்த்துக்கிறீங்களா சார், செருப்பு மூணு வச்சுருப்பாங்க, கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி செருப்பு, ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு தனி செருப்பு, அக்கம் பக்கம் போகிறதுக்கு தனி. ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ராஷ்டிரபதி பவன் போனாலும் சரி, லாண்டு கடைக்கு போனாலும் சரி, ஒரே செருப்பு. சொன்னாங்க அடே 33%, எங்கள் கவர்மெண்ட் கூட 33, நம்ம கவர்மெண்ட் 33%, இன்றைக்கி வருதுன்னு தெரில, வருத்தம் பார்த்துக்கலாம். 50%, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நம்ம வீட்டு பீரோவில் ஆம்பளைங்களுக்கு எத்தனை சதவிகிதம்? ஒன்றும் இல்லைங்க, மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை சார், ரெண்டாவது தட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர புடவை, மூணாவது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, நாலாவது தட்டு இது கீழே இருக்குதே, அதில் நமக்குங்கிற ரெண்டு நீல கலர் சட்டை, ரெண்டு பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேலே கால் வச்சு தான் அவன் சட்டையே எடுப்பான். என் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கால் போட்ட மாதிரியே இருக்கும், எல்லாமே இப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் சார். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற குணம், இவங்க பெண்கள் வந்து சில வாட்டி சிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டு, நேற்று தானே கூட்டுன்னு, என்ன பண்ணுறது, மீன் வச்சு சுட வச்சுக்கிறேன் சாப்பிடுங்கன்றான். உடனே தக்காளி விற்கிற விலையில், காய்கறி விற்கிற விலையில் சிக்கனமாகவே இருக்க மாட்டீங்களே, நம்மளை திட்டா. எனக்கு ஒன்றே ஒன்று தான் கேள்வி, மூணு பேருக்கு எவ்வளோ கூட்டு செய்யணும்னு தெரியாமல் குண்டா ஃபுல்லாக கூட்டை செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சாச்சா எப்படி சார், அது பேர் சிக்கனமா? இல்லை இல்லை, ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொண்டு. இன்னொன்று, நல்ல குடும்பத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நம்மளுடைய பிரச்சனை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு வெளியிலேருந்து யாரையுமே ஜட்ஜாக எடுத்துன்னு வரக்கூடாது. தட் இஸ் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கணவன் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனைக்கு நோ ஜட்ஜ் ஃப்ரம் அவுட் சைட், ஏன்னா பாழாக்கிட்டு போயிடுவோம். அதுலேயோ சொந்த காரணம் தான் இன்னும் சுத்தம். சார் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் சண்டை, ஒய்ஃப் என்ன சொல்கிறா, நீ வீட்டுக்கு வர்றதே பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புது துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போகிறதுக்கு ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கேன்னு சண்டை போடுறாங்க. எங்கள் மாமா வந்தார், அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சு ரெண்டு பேரும் சண்டையில் இருக்கோன்னு, அவருக்கு குஷி ஆயிடுச்சு, சொந்தக்காரன்ல ரெண்டும் சண்டை போட்டுக்குதுன்னு சோஃபாவில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாரு,
நான் கம்மன் தான். அவர் உடனே அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? என் ஒய்ஃபு இவர் வீட்டிலே தங்க மாட்டுறாரு, ஊர் ஊராக போகிறாரு. ஆச்சா பாச்சா சார், என் சைடு நியாயம் கேட்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரே ஜட்ஜு. டக்குன்னு ஏம்பா அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே, நீ ஒன்று செய்ய. அவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதுகிறாரு. உடனே போகிற இடத்துக்கெலாம் அவளையும் கூட்டி போயேன். நம்ம ஏன் பேச புறப்பட்டே தெரியல சார் அவருக்கு. போகிற இடத்துலலாம் அவளையும் கூட்டி போய் எல்லார் சொன்னாரா, கட்சியில் அவர் தான் திட்டு வாங்கினார் என் ஒய்ஃப்கிட்ட. ஏங்க நல்ல பெரிய மனுஷன் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னையும் அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊழ் ஊராக போக சொல்கிறீங்கன்னா அதோட வீட்டுக்கு போயிட்டார். சார் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை வைக்கணும், எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுங்க மண் பிள்ளையார் வைனந்தான். மயிலாப்பூரில் போய் மண் பிள்ளையாரோட விலை கேட்டால் 400 ரூபாண்ணா, கொஞ்சம் குறைச்சி கொடுன்னு. 100 ரூபா குறைச்சிக்கு சார் தான், 300 ரூபாக்கு வாங்கி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் கேட்டாங்க, எவ்வளோ பிள்ளையாரு? 400 ரூபா சொன்னான், குறைச்சி 300 ரூபாக்கு வாங்கி வந்துட்டேன், கொஞ்சம் பெருமையாக சொன்னேன். உடனே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் நல்லா ஏமாற்றிருக்கான், இந்த பிள்ளையார் 50 ரூபா கூட இருக்காது, முடிஞ்சு போச்சு. சார் உண்மையிலேயே இன்றைக்கி பிள்ளையார் கும்பிட்டா மாதிரியே இல்லை சார், பூஜை போட்டு கூட பிள்ளையாரே ஊற்று போனேன். ஆக்சுவலாக உன் விலை என்ன? உண்மையே உன் விலை என்ன? அது மாதிரி விநாயகா உன் விலை என்ன? ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் சார். எதுவாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ட்ரையாவது பண்ணணும். சும்மா குத்தம் பண்ணக்கூடாது, வேறு வழியே கிடையாது. அன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு இங்கிலீஷ் புக்கு பெற்றது திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராஜ் ஃபுல் பேஜ் ப்ளோப்பு, இப்போ சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ. உண்மையிலே அந்த அம்மா அழகு சார், 50 வயசு ஆயிடுச்சு இல்லை, ஒத்துக்கணும். உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், பின்னால் என் ஒய்ஃப் பார்த்துட்டான். இது என்ன கெட்ட பழக்கம், புதுசாக பொம்பளைங்க ஃபோட்டோவை பார்க்குறது? பயந்துட்டேன் நான், அட்ஜஸ்ட் பண்ண இல்லைடா அதுக்கு இல்லைடா. 2 குழந்த ஆன பிறகும் இவ்வளோ அழகாக இல்லை அப்படி இப்படின்னேன். என் ஒய்ஃப் ஒன்று சொன்னா சார், மனசாட்சியே இல்லாமல், மேக்கப் பண்ணால் நான் கூட அந்த மாதிரி தான் இருப்பேன். என்னை வேற திட்டியாதுக்கிட்டு இருக்கலாம், அதை சொன்னவன மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனேன், அப்புறம் அவளுக்கே தெரியுது கொஞ்சம் கேவலமாக பேசிட்டோம் போல இருக்குது. டக்குன்னு திரும்பி, ஐஸ்வர்யராஜா உங்களுக்கு டிகாஷன் காப்பி வச்சு கொடுப்பா, ஐஸ்வர்யராஜா உங்கள் துணிமணி போட்டு கொடு, ஏதோ நான் என்னமோ அடுத்த வார்த்தையில் தான் அர்த்தமாக கூட இருக்கிற மாதிரி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்கா